பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஆல்ரெடி நம்ம நான் ஒரு என்னோட பேர் ஜி கணபதி செல்வம், தருவிலிருந்து பேசுகிறேன். நான் ஆல்ரெடி வந்து நான் எம்ஏ அஸ்ட்ராலஜி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள நிறைய தேடல்கள் இருந்தது, நிறைய புக்ஸ் எல்லாம் படித்தோம். அது எந்த புக்குமே வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை. அதே மாதிரி 2-3 பேர்த்துக்கிட்ட கொஞ்சம் போய் கோர்ஸும் போய் படித்தோம். அந்த கோர்ஸ் படிச்சதுல என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அது அவங்களுடைய சுய விளம்பரம், சுய லாபம் நோக்கம் தான் அங்கே இருந்துச்சு. சரி, அதே மாதிரி தான் இருக்க போது இந்த ஏஎல்பியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல வந்து பார்க்கும்போது ஒரு அலட்சியமாக தான் பார்த்தேன், என்னடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அது சம்திங் டிஃப்ரெண்ட் தென் அதர்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு எளிமையாக, ஒரு புதுமையாக, மிகவும் இனிமையாக, அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஸோ சம்திங் அது ஏதோ ஒரு ஈர்ப்பு என்கிட்ட இருந்தது. அது ஒரு 10 நாளாக அதை பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு வந்து இதில் இருக்காரு, ஆர்எஸ்கே ராவன் சொல்லிட்டு மதுரையில் வந்து ஹைகோர்ட் லாயர், அவர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, செல்வம் சார் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர், தயவுசெய்து நீங்கள் இது கொஞ்சம் பாருங்க அப்படின்னாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நான் அதை கொஞ்சம் பார்க்கும்போதுமே ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒரு பக்கம் ஒரு ஃபீஸ் கட்டி ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னாக்கா அதில் வந்து ஏகப்பட்ட சுயலாபம், சுய விளம்பரம் இதுதான் இருக்கும், இல்லைன்னா தற்பெருமை பேசுகிறவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த ஏஎல்பியில் மட்டும்தான் பாடம் நடத்தின அனைத்து குருமார்களும் ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் கூட அந்த கண்டென்ட்டை விட்டு டைவெர்ட் ஆகாமல் கான்செப்டில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த அளவில் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும், கொடுக்க முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும், புரிய வைக்க முடியும். ஏன்னா டீச்சிங் வந்து ரொம்ப ஈஸி, யார் வேணால் படிச்சுட்டு ஒப்பிச்சு யார்கிட்ட வேணால் சொன்னான், ஆனால் ரீச்சிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ரீச்சிங்கிறத வந்து நான் இங்கே பார்த்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாமே ஏஎல்பி அட்சய லக்ன பத்தியில் படிக்கிற அனைவருமே ஒரு 20 வயதுலேருந்து 70 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்காங்க. அனைவருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது, அனைவருடைய புரிதல் தன்மையும் ஒரே மாதிரி இருக்காது, அனைவருடைய அறிவும் மனதும் ஏற்றுக்கொள்கிற மாதிரியும் இங்கே சொல்லி கொடுக்குறோம்னா இந்த ஏஎல்பி லக்ன ஏஎல்பி அட்சய லக்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, இப்படி ஒரு குருமார்கள் நான் பார்த்ததில்லை. ஏன்னா 1989 வந்து இந்த பிரம்மகுமாரிகள் சங்கம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சுப்பாங்க. அப்போ நாங்கள் இந்த மெடிடேஷன் கிளாஸ்க்கு போகும்போது அவங்ககிட்ட பார்த்த அந்த சாந்தம், அந்த ஒரு அன்பான அந்த முகம் இங்கே இருக்கிற எல்லா குருமார்கள்ட்டையும் நான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, நான் ஜாதக சில பேத்துக்கு நான் சொல்லுவேன், கேஷுவலாக சொல்லுவேன், எல்லாமே ஒரு ராசி ராசி லக்னம் திசா புத்தி பார்த்து இது 6-8 திசை நடக்குது, நடக்கும் நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ராசியை ஒரு ராசி வந்து 10 வருஷமாக பிரித்து அதில் 9 பாதங்களை பிரித்து ஒவ்வொரு பாதம் 1 வருஷம் 1 மாதம் 10 நாட்களாக பிரித்து இந்த நாட்களில் தான் இது நடக்கும், இது கிடைக்கும், இல்லை நடக்காது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை ரொம்ப சிம்பிளாக, இதை தவிர வேறு எங்கேயுமே சொல்லித்தர முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தான் ஒரு லக்னம், நம்ம ஜென்ம லக்னம் ஒன்று இருக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு 5-6 வருஷமே வீடு வாங்கணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அது நடக்கலை, அது ஏதோ ஒரு சூழ்நிலை நான் டைவெர்ட் ஆச்சு. அப்போ இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக என்னோட கடக லக்னம் மகர ராசி திருமண நட்சத்திரம், நான் பிறக்கும் பொழுது என்னோட சந்திர திசை நடந்துருச்சு, 1 வருஷம் 10 மாதம் 11 நாள் இருந்தது. இப்போ சனி திசையில் செவ்வாய் புத்தி. ஆக்சுவலாக ஏஎல்பி லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்னம் வருது, ஏஎல்பி ராசி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனம் வருது. சரி, இது இந்த திசா புத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லக்னத்துக்கும் ஏஎல்பி லக்னத்துக்கும் 6-8 பண்ணுங்கன்னு சொல்லி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. சில வந்து கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட கொஞ்சம் சம்மந்தமில்லாத பிரச்சனை எல்லாம் ஈடுபட்டதுனால கொஞ்சம் மன அவஸ்தையில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சார் D9 இதுக்கு நடக்குமா நடக்காதா, நம்ம இந்த எய்ம் நடக்குமா பார்க்கும்போது அந்த டீன் சொல்லக்கூடிய போராட 3ல வந்து இந்த லக்னத்தில் இருக்கிறதுனால அது 11 இடத்துல இருக்கிறதுனால இது வாய்ப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். ரெண்டாவது நான் லக்னப்பு ஏஎல்பி லக்னம் பிடிச்சக்கூடிய குருபவனும் அந்த 5 பேர் பிறக்காரு கோச்சார பிரகாரம். ஆனா அவர் எனக்கு ஜனாஜாத்துல பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்கிறாரு, அப்ப அவர் 9ல வந்துடுறாரு. சோ நமக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் எனக்கு ரொம்ப கொடுத்தது. இது எல்லாமே ஒரு இதா இருந்தாலுமே இதுக்கு அடுத்து ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த கர்மா பத்தி பேசினாங்க அவங்க திவ்யா மேம் நினைக்கிறேன், வித்யா மேம் அது திவ்யா மேம் சாரி ப்ராப்பர்லி அவங்க நடத்தும் பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த 1, 4, 7, 10 அப்படிங்கிறது ஒண்ணு, அந்த நிகழ்காலம் கடந்த காலம் 2, 5, 8, 11 அதே மாதிரி 3, 6, 9, 12 எதிர்காலம், இந்த காலத்துல இந்த கர்மாவை எப்படி கால்குலேட் பண்ணணும், நம்ம 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானம், 2, 5, 8, 11 வந்து பணபுரம்,
மூணாவது ஒன்பது பன்னெண்டுங்கிறது நம்ம ஒரு இது சொல்லுவோம். இப்போ இதுதான் பார்த்தோம் இல்லையா, இதை கர்மா பேஸில் நம்ம பார்க்கணுங்கிறது ஒரு புதுமையான ஒரு அணுகுமுறையாக இருந்தது. எல்லாமே சூப்பருங்க, இதை குறை சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது நம்ம ஒரு பக்கம் ஒரு பணம் கட்டி நம்ம படிக்கணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்கு, ஒர்த்தாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு நயா பைசா கூட வீணாகல என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு ரொம்ப இருக்கு, ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மூமெண்ட்டு. இதில் எந்த எந்த ஆசிரியர் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமானத்தில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் சில விஷயங்களை என்னோட மனசில் பட்டது கொஞ்சம் கருத்து கூறிய நான் எழுதியிருக்கேன், அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அதை படித்து காமிக்கிறேன். படிக்கலாங்களா மேம்? படிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து குருமார்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த ஆத்மார்த்தமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்குள்ள அனைவரும் ஒவ்வொருவரின் ஏஎல்பி பற்றிய ஒவ்வொருவரின் உணர்வுகளையும் கருத்துக்களையும் உளமாற உண்மையாக பகிர்ந்து கொண்டார்கள். நிறைய கற்றும் கொண்டேன், அவர்களிடமிருந்து பெற்றும் கொண்டேன், மகிழ்ச்சியாக இருந்தது. இதேபோல் நான் கூறுவதை விட சற்று வித்தியாசமாக இருக்கட்டுமே என எண்ணினேன். நடைமுறை கவிதையாக கூற விரும்பினேன். மலர்களை கோர்த்து மாலையை உருவாக்குவதைப் போல் வார்த்தைகளை கோர்த்து வாக்கியங்களை உருவாக்கி கருத்துக்களை கூற வந்த கவிஞன் அல்ல நான், சாதாரணமானவன். அட்சய இலக்கண பத்ததி முதலில் இதனை அலட்சியமாகத்தான் பார்த்தேன், அலட்சியமாகத்தான் பார்த்தேன், அலட்சியமாகத்தான் கேட்டேன். ஏதோ தெரியவில்லை, ஏதோ ஒரு உணர்வு இதனுள் என்னை ஈர்த்தது. பின் இதனை யூடியூபில் பார்த்து கேட்டு ஆராய்ந்து உணர்ந்த பின்பு ஆனந்தத்தோடு அதிசயித்து போனேன். அப்பப்பா என்ன விந்தை இது, இவ்வளவு எளிமையாக இனிமையாக புதுமையாக ஏன் அறிவுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் கற்றுக் கொடுக்க முடியுமா என்று எனக்குள் ஒரு கேள்வி. ஆம், 20 வயது முதல் 70 வயது வரை ஜோதிடம் பற்றிய நிறைய அறிந்தவர்களும் புரிந்தவர்களும் ஒன்றுமே ஜோதிடம் பற்றி ஒன்றுமே அறியாதவர்களும் என்னை போல் கொஞ்சம் தெரிந்தவர்களும் கூட எளிதாக மிகவும் வலிமையாக ஜோதிட பாடத்தை புரிந்து கொள்ள ஜோதிட பாடங்களை நடத்திய இவர்கள் அல்லவா ஆசான்கள், இவர்கள் அல்லவா குருமார்கள். என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு அக்கறை, என்ன ஒரு சகிப்புத்தன்மை, என்ன ஒரு சாந்தமான மனப்பான்மை. அப்பப்பா வியக்கின்றேன். அனைத்து லக்ன அட்சய லக்ன பத்ததியின் குருமார்களின் பண்புகளை நினைத்து வணங்குகின்றேன் ஆத்மார்த்தமாக. அட்சய லக்ன பத்ததியின் பலமே அன்பும் அணுகுமுறையும் அரவணைப்பும் அர்ப்பணிப்புணர்வும் தான். இதுவே இங்கு அஸ்திவாரமானது. அட்சயம் என்றால் வளர்தலை குறிக்கும் என்பார்கள். ஆம், இந்த அட்சய லக்ன பத்ததி அகிலம் முழுவதும் வளரப்போவதை உணர்த்துகிறது. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பதை போல் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்குவோம் என்பதே அட்சய லக்ன பத்ததியின் எண்ணம், அதுவே திண்ணம். டேய் மானிடா, உன் வாழ்விற்கு தேவையான கீர்த்திகளை பெற வேண்டுமெனில் ஒரு முறை பொதுவுடை மூர்த்தியின் அட்சய லக்ன பத்ததி வகுப்பில் இணைந்து பார். உன் இதயம் மாறும், உன் வாழ்வும் வாழ்வியல் முறையும் மாறும். நீ இருண்ட உலகத்தில் இருந்தால் உன் வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சம் வரும். மிச்சமுள்ள வேதனைகளை விட்டுவிட்டு வாழ்வில் உச்சம் பெற வழிகாட்டும் அட்சய லக்ன பத்ததியில் உன்னை அர்ப்பணித்துக் கொள். இந்த அகிலம் பாராட்டும், பாராட்டும் வகையில் உயர்வாய். பின் அகிலமே உன் கையில் ஆத்மார்த்தமான நமஸ்காரங்களுடன் என்றென்றும் நன்றியுடனும் உங்களில் ஒருவன் கணபதி செல்வன். நன்றி, வணக்கம்.